நேர்மறை என்றால் என்ன? எதிர்மறையை எதிர்ப்பது, எதிர்மறைக்கு மேலாக செயல்படுவது, எதிர்மறையை நேர்மறையால் கீழ்ப்படுத்துவது. சாத்தான் எப்போதுமே எதிர்மறை தாங்க, அவன்கிட்ட நேர்மறையும் கிடையாது நேர்மை, அவன்கிட்ட பியூரிட்டியும் கிடையாது அவன்கிட்ட நேர்மறையும் கிடையாது. அவன் எண்ணம் ரொம்ப 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 கெட்ட எண்ணங்க. உங்கள் எண்ணம் நல்ல 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 எண்ணமாக இருக்கட்டுங்க, உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் தான் நேர்மறையாக வரும். உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அங்கே பயமே வராது. உங்கள் எண்ணம் இன்னும் சரியாக சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே இருந்தால் அதான் நேர்மறை. இப்போ எனக்கு விரோதமாய் வருகிற எந்த எதிர்மறையும் கிறிஸ்துவின் சிந்தையாகிய நேர்மறை அதை கீழ்படுத்தும். அது எனக்கு பாதத்தின் கீழே வரும். அந்த எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள் என்னையோ என் சரீரத்தையோ தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. இந்த எண்ணம் எதில் இருக்கு? ஆத்மாவில். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன எதில் இருக்கு? ஆத்மாவில். ஆத்மாவில் என்ன இருக்கு? எண்ணம், உணர்வு, விருப்பம். இப்ப நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவின் எண்ணமாய் இருக்கும்போது, ஆவியின் சிந்தையாய் இருக்கும்போது, எனக்கு விரோதமாய் சத்ரு எந்த ஆயுதங்களை, இது நடக்காதுப்பா, அவ்வளவுதான், நீ காலி, நீ குளோஸ், நீ தலையெடுக்க முடியாது அப்படின்னு அவன் என்ன வந்தா கூட, நீங்க ஏற்கனவே அந்த கிரைஸ்டுக்குள்ள, கிறிஸ்துவின் எண்ணங்களுக்குள்ள நீங்க இருக்கிறபடியால், நீங்கள் இப்போது என்ன பண்ணுகிறீர்கள், உங்களுக்குள் இருக்கிற நேர்மறையின் எண்ணங்களினாலே எதிர்மறையான எண்ணத்தை கீழ்ப்படுத்துகிறீர்கள்.